வெல்கம் டு இம்பாக்டியாசகடமி சென்னை. நான் உங்கள் மணியன். சோ இன்னைக்கு டிசம்பர் 10 எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்ஆர்பி மூலமா போலீஸ் கான்ஸ்டபிள் அதாவது பாத்தீங்கன்னா காவலர் தேர்வு வந்து இன்னைக்கு எல்லாம் எக்ஸாம் எழுதி முடிச்சிருப்பீங்க. சோ நம்ம இம்பாக்டியாசகடமி சார்பா சோ டென்டேட்டிவ் ஆன்சர் கீஸ் வந்து அடுத்து ரிலீஸ் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம இந்த இன்னைக்கு நடந்த இந்த காவலர் தேர்வு இருக்குல்ல, இதுல எந்தெந்த ஏரியாவில இருந்து எவ்வளவு க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஃபுல் ஸ்பிளிட் அவுட் அப்படிதான் இந்த வீடியோ நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ இதுல வந்து பாருங்க, காவலர் தேர்வு 2023 அதாவது இன்னைக்கு டிசம்பர் 10 நடந்த இந்த ஒரிஜினல் க்வெஸ்சன் பேப்பரை என்ன பண்றீங்க அப்படியே அக்கு வேற ஆணு வேற பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்கோம். சரிங்களா இல்லையா? அதுல பாருங்க, இன்னைக்கு நடந்த எக்ஸாம் உடைய ஸ்பிளிட் அவுட் இதுதான். ஓகேங்களா? இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், உளவியல் சரிங்களா, அந்த பியூர் சைக்காலஜி இருக்குல்ல, அந்த ரீசனிங் மாதிரி இருக்குல்ல, அந்த உளவியல் அந்த உளவியல் பகுதியில் இருந்து மட்டும் மொத்தம் 11 கேள்விகள் கேட்டிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, கணிதம் பியூர் மேக்ஸ்னு சொல்லுவாங்க, கணிதம் இதுல இருந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 10 கேள்விகள் கேட்டிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வரலாறு. சோ வரலாறுங்க போது ஏன்ஷியன் இந்தியா, மிடில் இந்தியா, மாடர்ன் இந்தியா, சவுத் இந்தியன் ஹிஸ்டரி இது எல்லாமே சேர்த்து வந்து மொத்தம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 8 க்வெஸ்சன் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, ஜியாகிரபி இந்த புவியியல் பகுதியில் இருந்து பாத்தீங்கன்னா 7 க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. பொது தமிழ் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் சொல்லி தனியா வருது, அது ஒரு 80 க்வெஸ்சன். அது மட்டும் இல்லாம இந்த ஜிஎஸ் சரிங்களா, இந்த பொதுவு பகுதியில் கூட என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ வந்து என்ன பண்றீங்க 6 க்வெஸ்சன் வந்து இதுல கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உயிரியல் அதாவது பயாலஜில வந்து பாத்தீங்கன்னா 6 க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 6 க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க அதுல. சரிங்களா இல்லையா? நெக்ஸ்ட் பாருங்க, வேதியியல் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா அதாவது கெமிஸ்ட்ரியில வந்து 6 க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. அடுத்தது அரசியலமைப்பு சரிங்களா இல்லையா, அதாவது பாலிட்டின்னு சொல்றாங்களா இல்லையா, அந்த பகுதியில இருந்து 4 க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. அடுத்தது பொருளாதார பகுதியில இருந்து 3 க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, இந்த எக்கனாமி பகுதி சரிங்களா இல்லையா. நெக்ஸ்ட் பொது அறிவுங்கிறது ஸ்டாட்டிக் ஜிகே மாதிரி சரிங்களா இல்லையா, ஸ்டாட்டிக் ஜிகே அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 2 க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. லாஸ்டா இயற்பியல்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 1 க்வெஸ்சன் சரிங்களா. சோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா பகுதி ஆவுல வந்து மொத்தம் அந்த மொத்த கேள்விகள் அதாவது பாத்தீங்கன்னா பொது அறிவு பகுதியில மொத்த கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 70 கேள்விகள். இந்த 70 கேள்விகள் வந்து இந்த ஸ்பிளிட் அவுட்ல தான் கேட்டிருக்காங்க சரிங்களா இல்லையா. சோ இந்த அடிப்படையில தான் இந்த எக்ஸாம் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் சரிங்களா இல்லையா. சோ இந்த வீடியோ வந்து இனிமே அடுத்த எக்ஸாம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த ஏரியா வந்து இவ்வளவு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்களா, எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும் சரிங்களா. அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. சோ மொத்தம் வந்து பகுதி ஆவல வந்து 70 கேள்விகள், அந்த 70 கேள்விகளை என்னென்ன ஏரியாவில இருந்து எவ்வளவு க்வெஸ்சன் சொல்லி தான் கொடுத்துருக்கேன் சரிங்களா இல்லையா. தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்துக்கங்க. ஓகேவா? ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இதுல அந்த உளவியல்ல நம்ம 11 கேள்விகள் சொன்னோமா, அந்த உளவியல் பகுதியில இந்த உளவியல் பகுதியில 11 கேள்விகள் சொன்னோம்ல, அது என்னென்ன என்னென்ன ஏரியா வந்து அப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். பாருங்க, உளவியல் கேள்விகள் பகுப்பாய்வு பாத்தீங்களா இல்லையா, அது ஃபுல்லா ஸ்பிளிட் அவுட் பண்றீங்க அந்த சைக்காலஜி பகுதியை. பாருங்க, என் அமைப்பு சரிங்களா, என் அமைப்பு அப்படிங்கிறதுல வந்து 2 க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. அடுத்தது பாருங்க, பகுப்பாய்வு சரிங்களா இல்லையா, அதுல வந்து 2 க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அகர வரிசைப்படி அமைத்தல் அப்படிங்கிற ஒரு பகுதியில இருந்து 1 க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பிளட் அண்ட் ரிலேஷன் அதாவது பாத்தீங்கன்னா ரத்த உறவுகள்ல இருந்து 1 க்வெஸ்சன், தொடர்நிலை நிரப்புதல் அப்படிங்கறதுல இருந்து 1 க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, தரவரிசை அந்த ரேங்கிங் இருக்குல்ல அதுல இருந்து 1 க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. அப்புறம் முடிவுகளை எடுத்தல் அப்படிங்கிற ஒரு பகுதியில இருந்து 1 க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. அடுத்தது தர்க்க ரீதியான வெண்படம் அப்படிங்கிறது 1 க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. அப்புறம் குறியீடு மாற்று குறியீடுங்கிறதுல 1 க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க சரிங்களா இல்லையா. சோ எல்லா ஏரியாவில இருந்தும் மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 11 கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா. இந்த உளவியல் பகுதியில இருந்து மட்டும் மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 11 கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே. சோ நெக்ஸ்ட் பாப்போம், மேக்ஸ் வந்து பாருங்க, மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அதான் பியூர் மேக்ஸ் சரிங்களா. அந்த பியூர் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இங்க பாருங்க, தகவல் கணக்குகள் அப்படிங்கிறது அந்த டேட்டா இன்டர்பிரேஷன் மாதிரி சரிங்களா, தகவல் கணக்குகள் இருந்து 4 க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. நல்லா கவனிச்சுக்கணும் சரிங்களா இல்லையா. நெக்ஸ்ட் பாருங்க, பர்சன்டேஜ் அந்த சதவிகிதத்துல இருந்து 2 க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. அடுத்தது எண் அமைப்புகள் சரிங்களா, நம்பர் சிஸ்டம் சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏரியாவில இருந்து ஒரு 2 க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சூத்திரம் ஃபார்முலாஸ் அது பேஸ்டு வந்து ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. நேர்மாறு புரியுதுங்களா, நேர்மாறல் எதிர்மாறல்னு சொல்றாங்களா இல்லையா. ஆமா. சோ அதுல இருந்து ஒரு க்வெஸ்சன். சோ டோட்டலா பியூர் மேக்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா 10 க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க சரிங்களா. சோ அப்ப இந்த பார்ட்டி ஏவில மொத்தம் 70 க்வெஸ்சன், அது சைக்காலஜி வந்து பாத்தீங்கன்னா 11 கேள்விகள், அப்புறம் பியூர் கணிதம் அதாவது பாத்தீங்கன்னா மேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 10 கேள்விகள். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாருங்க, இந்த வரலாறு கேள்விகள் பகுப்பாய்வுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா. இந்த ஹிஸ்டரியில மொத்தம் எத்தனை க்வெஸ்சன்ஸ் அப்படின்னு பாக்கும்பொழுது ஹிஸ்டரியில மொத்தம் 8 க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. இந்த 8 க்வெஸ்சன் வந்து பாத்தீங்கன்னா நவீன கால இந்தியா அதாவது மாடர்ன் இந்தியா பேஸ் பண்ணி உங்களுக்கு 4 க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க சரிங்களா இல்லையா. இதை தாண்டி சோ தென்னிந்தியா வரலாறு அதாவது சவுத் இந்தியன் கிங்டம்னு சொல்றாங்களா இல்லையா, சவுத் இந்தியன் ஹிஸ்டரிஸ் அதுல இருந்து பாத்தீங்கன்னா 3 க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. கலை மற்றும் கலாச்சாரம் ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ல இருந்து 1 க்வெஸ்சன் வந்து கேட்டிருக்காங்க. சோ மொத்தம் வந்து 8 கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வரலாறு பகுதியில இருந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே. சோ நெக்ஸ்ட் பாப்போம், நெக்ஸ்ட் பாருங்க ஜியாகிரபி. சோ அந்த ஜியாகிரபி ஏரியாவில வந்து பாத்தீங்கன்னா விவசாயம் சரிங்களா, சோ அக்ரிகல்ச்சர் ஓரியன்டா 1 க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, ரிவர்ஸ் ஆறுகள் அந்த பகுதியில இருந்து 1 க்வெஸ்சன், அது வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு ரிவர்ஸ் சரிங்களா, உலக அளவுல உள்ள ஒரு ஆறு வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, எர்த் பூமி இருக்குல்ல அதுல இருந்து 1 க்வெஸ்சன் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, மான்சூன் அந்த பருவ காலம் இருக்குல்ல
அதுல இருந்து ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஓசியன்ஸ் அந்த பெருங்கடல்ல இருந்து ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. அப்ப ஹில்ஸ் அண்ட் ரேஞ்ச் அந்த மலைகள்ல இருந்து ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. அப்புறம் இந்த புவியியல் கூறுகள் அப்படிங்கிறது ஜியோகிராபி டேர்ம்ஸ் சரிங்களா, பேசிக் டேர்ம்ஸ் சொல்றாங்க. அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு க்வெஸ்சன் சரிங்களா, மொத்தம் இவ்வளவு ஏரியாவில் இருந்து மொத்தம் ஜியோகிராபில இருந்து மட்டும் 7 க்வெஸ்சன் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே, சோ நெக்ஸ்ட் பார்ப்போம். பொருளாதாரம் சரிங்களா, எக்கனாமி, எக்கனாமிக் பேஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 3 க்வெஸ்சன் வந்து கேட்டிருக்காங்க. எவ்வளவு க்வெஸ்சன்? 3 க்வெஸ்சன் வந்து கேட்டிருக்காங்க. அதுல பொருளாதார மேம்பாடு, இந்த எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அந்த ஏரியாவில இருந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 2 க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. டாக்ஸ் அந்த வரி பேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1 க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. சோ மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 3 கேள்விகள் வந்து பொருளாதாரத்துல இருந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க, அரசியலமைப்பு, இந்தியன் பாலிட்டி இருக்குல்ல, இந்தியன் பாலிட்டியில இருந்து எந்தெந்த ஏரியாவில் எவ்வளவு க்வெஸ்சன் பார்ப்போம். இதுல வந்து முகவுரை, அந்த பிரியாம்பிள் சொல்றோம்ல, அந்த பிரியாம்பிள் அந்த முகவுரையில இருந்து ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் தேசிய பாதுகாப்பு, அதாவது நேஷனல் செக்யூரிட்டிஸ் அந்த ஏரியாவில இருந்து ஒரு க்வெஸ்சன். அடுத்து வந்து தேர்தல் எலெக்ஷன் அந்த ஏரியாவில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு க்வெஸ்சன். நிர்வாகிகள் அப்படின்னு சொல்லலாம், அதாவது பாத்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் சரிங்களா, முக்கிய நிர்வாகிகள் இருப்பாங்கல்ல அந்த ஏரியாவில இருந்து ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. சோ மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 4 கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா பாலிட்டி, இந்திய அரசியலமைப்பு பகுதியில் இருந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்ப்போம் பிசிக்ஸ். பிசிக்ஸ்ல வந்து ஒரே ஒரு க்வெஸ்சன் தான் கேட்டிருக்காங்க. அது எதுல இருந்து அப்படின்னா விசை சரிங்களா, இந்த விசைங்கிற ஒரு ஏரியாவில இருந்து என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. டோட்டலாவே பிசிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே, சோ நெக்ஸ்ட் அதை தொடர்ந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கெமிஸ்ட்ரி. இந்த கெமிஸ்ட்ரி பாருங்க, இந்த கெமிஸ்ட்ரியில இருந்து மொத்தம் வந்து 6 கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா இல்லையா. 6 கேள்விகள், இந்த 6 கேள்விகள் வந்து என்னென்னா பாருங்க, மேட்டர்ஸ் அதாவது பாத்தீங்கன்னா பருப்பொருட்கள் சொல்லுவாங்க தெரியுமா, இந்த பருப்பொருட்கள் ஏரியாவில இருந்து 3 கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா இல்லையா. நெக்ஸ்ட் பாருங்க, வேதியியல் எதிர்வினைகள் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா இல்லையா, அதாவது கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் சரிங்களா, அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த வேதி வினைகள் சொல்றோமா இல்லையா. ஆமா, அந்த வேதி வினைகள் அந்த ஏரியாவில இருந்து ஒரு க்வெஸ்சன். நெக்ஸ்ட் பாருங்க, பெட்ரோலியம்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் அந்த ஏரியாவில இருந்து ஒரு க்வெஸ்சன் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பாலிமர் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்றாங்க, அதாவது இந்த பிளாஸ்டிக் சம்பந்தமான நெகிழி சம்பந்தமான விஷயங்கள் பாலிமர் கெமிஸ்ட்ரியில இருந்து ஒரு கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. சோ மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கெமிஸ்ட்ரியில வந்து 6 கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா இந்த உயிரியல் கேள்விகள் சரிங்களா, அதாவது பாத்தீங்கன்னா பயாலஜி சரிங்களா, பாட்டனி அண்ட் ஜுவாலஜி இருக்குல்ல, இந்த ஏரியாவில இருந்து மொத்தம் எத்தனை க்வெஸ்சன் கேட்டிருக்காங்கன்னா 7 கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. எத்தனை கேள்விகள்? 7 கேள்விகள். 7 கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா நோய்கள், அதாவது டிசீஸ் சொல்றோம்ல, இந்த நோய்கள் அப்படிங்கிற ஒரு பகுதியில இருந்து மொத்தம் 3 கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, காற்று மாசுபாடு சரிங்களா இல்லையா, அதான் பொல்யூஷன் சரிங்களா, அந்த சுற்றுச்சூழல் மாசுபாடுன்னு சொல்றோமா இல்லையா, அதுல வந்து பாத்தீங்கன்னா 1 கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. உடல்நலம் மற்றும் உணவு ஓட்டம் சரிங்களா இல்லையா, சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் அண்ட் ஹைஜீனிஸ் சரிங்களா, அந்த ஏரியாவில இருந்து பாத்தீங்கன்னா 1 க்வெஸ்சன் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, தாவர உடற்செயல்கள் சொல்றாங்க சரிங்களா இல்லையா, அதான் பாத்தீங்கன்னா அந்த தாவர உடற்செயல் வந்து பாத்தீங்கன்னா 1 கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா, அதான் பிளான்ட் பிசியாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இல்லையா. நெக்ஸ்ட் பாருங்க, பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறது அது எவாலுவேஷன் அந்த ஏரியாவில இருந்து பாத்தீங்கன்னா 1 க்வெஸ்சன். சோ அப்ப பயாலஜில இருந்து மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 7 கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்க, சோ நடப்பு நிகழ்வுகள் சரிங்களா, இந்த கரண்ட் அஃபேர்ஸ் இதுல இருந்து எவ்வளவு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க அப்படின்னா மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 6 கேள்விகள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஏரியாவில இருந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதுல விளையாட்டு ஸ்போர்ட்ஸ்ல இருந்து மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 3 கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஏன்னா நீங்க வந்து பிசி எழுத எக்ஸாம் எழுதிருக்கீங்க, சோ பிசிங்கிறது அந்த காவல்துறை சார்ந்தது, அதனால விளையாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி என்ன பண்ணிருக்காங்க 3 கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, சர்வதேச உறவுகள் அதாவது பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் அலைன்ஸ் சரிங்களா, அதோடைய அந்த ரிலேஷன்ஷிப் அந்த ஏரியாவில இருந்து ஒரு க்வெஸ்சன் வந்து கேட்டிருக்காங்க. சோ தமிழ்நாடு பேசிட்டு ஒரு நடப்பு நிகழ்வுகள் சரிங்களா, தமிழக நடப்பு நிகழ்வுகள் இருந்து ஒரு க்வெஸ்சன் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி பாதுகாப்புகள் சரிங்களா, டிஃபென்ஸ் அந்த ஏரியாவில இருந்து ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. மொத்தம் நடப்பு நிகழ்வுகள் மட்டும் 6 க்வெஸ்சன் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் தமிழ் பார்க்க போறோம். இந்த பொதுத்தமிழ் சரிங்களா, பொதுத்தமிழ்ங்கிறது உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லயும் வரும். அதை தாண்டி இந்த செக்ஷன் ஏ அந்த பார்ட்டி ஏல உள்ள 70 கேள்விகள்லயும் தமிழ் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா. இந்த தமிழ் வந்து மொத்தம் வந்து 6 கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. அது எந்தெந்த ஏரியாவில இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒண்ணு வந்து சங்ககாலம் சோழர்கள் சரிங்களா, சோழர்கள் இருந்து ஒரு க்வெஸ்சன் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சரியான தொடரை தேர்வு செய்ய அப்படிங்கறதுல இருந்து ஒரு க்வெஸ்சன் வந்து கேட்டிருக்காங்க. பேச்சு வழக்கு சரிங்களா, பேச்சு வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவில இருந்து ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. பொருள் விளக்கம் சரிங்களா, ஒரு சென்டென்ஸ் கொடுத்து அதுக்கான விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்றது, அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க. ஆங்கில சொல் கண்டறிதல் சரிங்களா, தமிழ் சொல் கொடுத்துட்டு ஆங்கில சொல் அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது சரிங்களா, அதுல இருந்து ஒரு க்வெஸ்சன் சரிங்களா. லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா கருபொருள் சரிங்களா, இந்த கருபொருள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் இருக்குல்ல,
அவங்க அவங்க என்ன தொழில் செய்யறாங்க, அவங்க என்ன ஆடு மாடு என்ன மேய்க்கிறாங்க, சரிங்களா, என்ன விலங்குகளை வந்து பழக்கப்படுத்துறாங்க, அவங்க எந்த பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்காங்க, சரிங்களா அப்படின்னு சொல்றமா இல்லையா, அதான் ஃபுல்லா கருப்பொருள்னு சொல்றோம். அந்த ஏரியாவில் இருந்து ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. சோ மொத்தம் தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா 6 கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க, சரிங்களா. அப்ப இந்த டிசம்பர் 10 நடந்த இந்த பிசி எக்ஸாம், இந்த போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் பார்ட் 7 70 கேள்விகள், சரிங்களா. அதுல முழுக்க முழுக்க சைக்காலஜில 11 கேள்விகள், பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா பியூர் மேக்ஸ்ல 10 கேள்விகள், தமிழ்ல 6 கேள்விகள் கேட்டிருக்காங்க. சோ அப்ப மேஜரா வந்து பாத்தீங்கன்னா இந்த பாலிட்டி அந்த ஹிஸ்டரி இந்த மாதிரி ஏரியாவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6-5 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, சரிங்களா. சோ இந்த க்வெஸ்சன் இன்னைக்கு நடந்த எக்ஸாமோட ஸ்பிளிட் அவுட் தான் இது. சோ உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் கீ வரும். அது மட்டும் இல்லாம மேக்ஸ் அண்ட் சைக்காலஜி செப்பரேட்டா எக்ஸ்பிளனேஷனோட அடுத்த வீடியோ வரும். நம்ம அதை தொடர்ந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இங்க பாருங்க பகுதி ஆ, ஓகேவா, அதாவது பகுதி ஆங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 70 அந்த கேள்விகள், சரிங்களா இல்லையா. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ் இருக்கும், அப்புறம் சைக்காலஜி இருக்கும், மேக்ஸ் இருக்கும், கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும், இது எல்லாமே ஃபுல்லா பார்த்தாச்சு அந்த ஸ்பிளிட் அவுட். இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தகுதி தேர்வு, சரிங்களா இல்லையா. இந்த தகுதி தேர்வு இருக்குல்ல, தமிழ் தகுதி தேர்வு, அதாவது பொது தமிழ் வினாக்கள் பகுப்பாய்வு, சரிங்களா இல்லையா. இதுல ஒரு 80 கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. இந்த 80 கேள்விகள்ல நான் 3 விதமா பிரிச்சிருக்கேன், ஒன்னு உரைநடை, இன்னொரு செய்யுள், இன்னொரு இலக்கணம், சரிங்களா இல்லையா. சோ அதுல வந்து பாருங்க இலக்கணம்ங்கிற ஏரியாவில இருந்து வந்து பாத்தீங்கன்னா 31 கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க, சரிங்களா இல்லையா. இலக்கணம், சோ நார்மலாவே தமிழ் தகுதி தேர்வுனாவே இலக்கணத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து கேட்பாங்க, அது அடிப்படையில் தான் வந்து இலக்கணத்துக்கு 31 கேள்விகள் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் செய்யுள் வந்து பாத்தீங்கன்னா 29 கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது உரைநடை வந்து பாத்தீங்கன்னா 20 கேள்விகள் கேட்டிருக்காங்க, சரிங்களா இல்லையா. சோ அப்ப இந்த 3 ஏரியாவும் சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 80 கேள்விகள், ஓகே. சோ எப்பயுமே தகுமை அந்த தமிழ் தகுதி தேர்வு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல இருந்து இலக்கணம் தான் அதிக கேள்விகள் வந்து கேட்கப்படுது, ஓகேவா. சோ இதுல வந்து 40% மார்க் எடுத்தாவே எலிஜிபிள் தான். சோ உங்களுக்கு ஸ்கோரிங் ஏரியா வந்து பாத்தீங்கன்னா பார்ட் அது ஏதான், ஓகேங்களா. சோ அதனால வந்து இது வந்து பாத்தீங்கன்னா பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு பகுதி ஆ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனித்தனியா எந்தெந்த ஏரியாவில இருந்து எவ்வளவு குவஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கறத ஃபுல்லா ஸ்பிளிட் அவுட் போட்டிருக்கோம். சோ இந்த வீடியோ மூலமா நீங்க அடுத்த வருஷம் படிக்கக்கூடிய மாணவர்கள், இல்ல இந்த வருஷம் எக்ஸாம் எழுதிருக்கீங்க, எந்தெந்த ஏரியாவில இருந்து எவ்வளவு குவஸ்டின் வந்திருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். தொடர்ந்து வீடியோ ஃபாலோ பண்ணுங்க. என்ன காரணம்னா அடுத்தது வந்து இந்த பிசி எக்ஸாமுக்கு ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம மேக்ஸ் அண்ட் சைக்காலஜிக்கு வந்து பாத்தீங்கன்னா விளக்கங்களுடன் கூடிய வீடியோ, சரிங்களா இல்லையா, ஃபுல்லா எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்து ஃபுல்லா போட போறோம். இதை தாண்டி இப்போ வந்து ஒவ்வொரு ஏரியாக்கள் வந்து பாலிட்டியில வந்து 5 குவஸ்டின் கேட்டிருக்காங்க, பயாலஜில வந்து 6 குவஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா அந்த 6 குவஸ்டின் என்ன, அதுக்கான விளக்கம் என்ன அப்படிங்கறத நம்ம அடுத்தடுத்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம், சரிங்களா இல்லையா. சோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.